இன்று ஒரு கதை. ஒரு ஊர்ல மூணு பசங்க இருந்தாங்க. இந்த மூணு பசங்களும் வந்து தீபாவளி சமயம் அவங்க வீட்டில் தீபாவளி வாங்கி வச்சுருக்காங்க, பட்டாசெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க வீட்டில் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு தான் பட்டாசெல்லாம் வந்து கொளுத்தணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடக்கூடாது அப்படின்னு. பசங்களாச்சே சும்மா இருப்பாங்களா? மூணு பேர்த்துக்குள்ள உயரமாக இருக்கிறவன் யாரோ அவன் வந்து இந்த சத்தம் போடாமல் வெடிக்கிற வெடியில் ஒன்று ரெண்டு எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பையன் போய் கிச்சன்லேருந்து சைலண்ட்டாக தீப்பெட்டி எடுத்துகிட்டு வரணும். ஆக தீபாவளிக்கு முன்னாடியே நாம் வந்து பட்டாசு வெடித்து பார்க்கணும் அப்படின்னு மூணு பேரும் பட்டாசு வச்சிருக்கிற ஷெல்ஃபு பக்கத்தில் நின்று அந்த பட்டாசை பற்றியே பேசி ஒரு பிளானுக்கு வராங்க. டக்குன்னு பார்த்தா அவங்களுடைய ஃபேவரட் கிட்டு மாமா வீட்டுக்குள்ளே வரார். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கிட்டு மாமா நம்ம பேசுனதை கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா? நாம் பேசும்போது எவ்வளோ நேரம் அங்கே நின்று கேட்டார், எதுவும் தெரியல. உடனே மூணு பேரும் சைலண்ட்டாகி அப்படியே கிட்டு மாமா மூஞ்ச வேகமாக பார்க்குறாங்க. கிட்டு மாமா எதுவுமே தெரியாத மாதிரி எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே உள்ள வரார். அவங்களுக்கு கிட்டு மாமா மேலே ஒரு லைட்டாக பயம். சாதாரணமாக கிட்டு மாமா வீட்டுக்குள்ளே வந்தாலே ஜாலி தான், ஏன்னா ஏதாவது கதை சொல்லுவார், கதை மூலமாக ஒரு போட்டி வைப்பார், இல்லை கதை மூலமாக ஏதாவது ஒரு தகவல் சொல்லி பசங்களையே வந்து ஒரு கதை உருவாக்க வைப்பார், அதுக்கு பரிசும் வர கிடைக்கும். அதனால கிட்டு மாமானாலே பசங்களுக்கு ஜாலியோ ஜாலி தான். ஆனால் இப்போது கிட்டு மாமாவை பார்த்தா ஒன்றும் புரியல பசங்களுக்கு. ஆனால் கிட்டு மாமா முகத்தில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, வழக்கம் போல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கண்ணில் ஒரு மிஸ்டிஃப், ஒரு கலாட்டா தோன்றத்துக்கு அப்படியே வரார் அவர். பசங்க மெதுவாக கேட்குறாங்க, எப்போ வந்தீங்க கிட்டு மாமா? நான் வந்துட்டேன்டா, முன்னாடியே வந்துட்டேன்டா. சரி வந்து அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தன், டேய் நிருடா, நீயே காமிச்சு கொடுத்துடாதேங்கிற மாதிரி அவன் கையை பிடிக்கிறான். கிட்டு மாமா இதெல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சரி கதை தானே, அப்போ கிட்டு மாமா கேட்கல போல இருக்கு, கேட்டிருந்தா இந்நேரம் நம்மளை பிடிச்சி திட்டியிருப்பாரு, இல்லை அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, அவர் கேட்கல போல இருக்கு அப்படின்னு மூணு பேரும் முடிவுக்கு வராங்க. கதை கேட்குற ஜோறு உட்காந்து கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, கதைக்குள்ள கதையான்னு யோசிக்கிறீங்களா? கேட்டுதான் பாருங்களேன். கிட்டு மாமா ஒரு கதை சொல்றார். ஒரு ஊர்ல ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரன் இருந்தாங்க. அந்த வேலைக்காரன் எப்படி அப்படின்னா, முதலாளிக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தனக்கு தான் தெரியும், தான் பண்ணுறது தான் கரெக்டு, ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு முடிவில் இருக்கிற ஒரு வேலைக்காரன். இந்த முதலாளி, இருங்க இருங்க இருங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதையை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது, இந்த காலத்தில் வேலைக்காரங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. நாம் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று செய்ய, ஆனாலும் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நாமளும் அந்த வேலைக்காரியையோ வேலைக்காரனையோ நிறுத்தாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன், வேற ஆள் கிடைக்க மாட்டாங்க, இல்லை த நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் த அன்னோன் டெமன் இல்லையா? ஓகே ஓகே, கதைக்கு வந்துடுவோம் இப்போது. ஸோ நம்ம கதையில் இருக்கிற அந்த முதலாளியும் நம்மளை மாதிரியே போனால் போது அப்படின்னு பரிதாபப்பட்டு பச்சாதாபப்பட்டு வேற வழி இல்லாததுனாலையும் அந்த வேலைக்காரனை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டில் இருந்த பசுமாடு காணாமல் போயிடுது. இவர் முதலாளி வேலைக்காரனை கூப்பிட்டு, டேய் மாடு வந்து காணோம், கண்டிப்பாக அது நல்ல புல் இருக்கிற இடமா பார்த்து தான் மேய போயிருக்கோம், அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது இல்லையா பச்சை பசேல்னு, அங்கே தான் போயிருக்கோம், அந்த வயலுக்கு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எப்போ அனுப்புகிறாரு, மத்தியான பொழுதுக்கு அனுப்புகிறார், ஒரு மூணு மணி போல் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆளே வரல, சாயங்காலம் பொழுது சாஞ்சிடுது, மாடும் வரல வேலை ஆளும் வரல. நைட்டெல்லாம் இவருக்கு ஒரே மன உளைச்சல், என்னடா இது, அனுப்புனவனை காணோம் மாட்டையும் காணோம், ரெண்டு பேர்த்தையும் தேடி நாம் போகணுமா? சரி காலையில் நாம் வந்து போய் பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் இது ராத்திரி வேலை, இப்போ ஒன்றும் நாம் செய்ய முடியாது அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் வர சொல்லி வைக்கிறார். இந்த மாதிரி அனுப்பினேன் காணோம், ஒன்றும் இல்லை, இப்போ நாம் போய் தேட முடியாது, காலையில் தேடுவோன்னு விடிய விடிய சூரியன் வந்து உதிக்க உதிக்க ஒரு நாலு பேர் கிளம்பி போகிறாங்க, வேலைக்காரனையும் அந்த மாட்டையும் தேடி வரத்துக்கு.
இவங்க பாதி தூரம் போகும்போதே மாடு எதிரில் வருது, ஜல் ஜல்னு கழுத்தில் மணி ஆட வருது, ஒரே சந்தோஷம். ஆனாலும் மாட்டை பத்திரமா தட்டி தடவி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டு வேலைக்காரனை தேடி இவங்க ஓடுறாங்க. மாடு வந்துருச்சு, வேலைக்காரன் வரணுமே. கொஞ்சம் தூரத்தில் ஹுஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒரே சத்தமாக கேட்குது. என்னடா ஒரே சத்தமாக இருக்கேன்னு பார்த்தா இவங்க அனுப்பின வேலைக்காரன் ஒரு வயலை சுற்றி 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 ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வந்து கல்லில் உட்காடுறான், ஹுஸ் புஸ் அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிறான், திரும்ப ஓடுறான். இவங்க இதை பார்க்குறாங்க, என்னது இது, ஒன்றும் புரியல இவங்களுக்கு. இந்த நாலு பேரும் அந்த வேலைக்காரங்கிட்ட போய், என்னப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற இங்கே, மாட்டை காணோம், மாட்டை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாடான்னு உன்னை அனுப்பி வச்சா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறியே, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்காரன் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைங்க, மாடு எப்படியும் வீட்டுக்கு வந்துடும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து நேற்று கனவு கண்டேங்க, இந்த இடத்துல மூணு புதையல் இருக்குன்னு, அந்த புதையலை வந்து எந்த இடத்துல தோண்டுனா சரியாக இருக்கும் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்த ஓடி ஓடி பார்க்குறேங்க, நல்ல இடமா தேடுறதுக்கு தோண்டி பார்க்கறதுக்கு நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறார். ஏண்டா மாட்டை தேட சொன்னா இல்லாத புதையலை தேடிக்கிட்டு இருக்கிறியா, இருக்கிற மாட்டை விட்டுட்ட. அட போக்கிரி பயலே, தேட சொன்ன மாடை விட்டுட்ட, நிஜமா உசுரோடு இருக்கிற மாடு, கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை விட்டுட்ட, ஆனால் கனவுல கண்ட ஒரு இருக்குமா இல்லையா, கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல, கனவுல கண்டது உண்மை இல்லாத பொய்யான ஒரு விஷயத்தை தேடி இங்கே அல அலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறியே, என்னடா இது விஷயம் அப்படின்னு அவங்க வந்து தலையில் அடிச்சுக்கிறாங்க. இந்த வேலைக்காரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆக என்ன பண்ணுறான் அந்த வேலைக்காரன், எதுக்கு உழைப்பை வந்து கொடுக்கணுமோ அதுக்கு அவன் உழைப்பை கொடுக்கலை, எதுக்கு கவனம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கலை, ஆனால் அவனா கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அவனுடைய உழைப்பை போட்டுக்கிட்டு அதுக்கு அவன் நேரத்தை போட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டான். இதே மாதிரி அப்போது அந்த கிட்டு மாமா அந்த மூணு பசங்களுக்கும் சொல்கிறார். இப்போது மாரலுக்கு வரார். குட்டி பசங்க இது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கதையை. கிட்டு மாமா என்ன சொல்கிறாரு, அந்த வேலைக்காரனை மாதிரியே இந்த காலத்து பசங்க எல்லாம் நமக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு அருமையாக பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பா அம்மா அவ்வளோ பாசமாக அன்பாக இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வாழ்த்தனத்தில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணி அதில் தோல்வி தான் அடையிறாங்க அப்படின்னு கண்ணில் ஒரு குறும்போட வாயில் ஒரு நக்கல் சிரிப்போட அந்த பசங்களை பார்த்து சொல்கிறார். அந்த பசங்களுக்கு இப்போ விஷயம் புரிஞ்சிடுது. இல்லை மாமா, நாங்கள் பட்டாசு வெடிக்க மாட்டோம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஆபத்தான விஷயம்தான் இது அப்படின்னு அந்த பசங்க முடிச்சிடுறாங்க. இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், கதைக்குள்ள கதையிலேருந்து நம்மள நிறைய பேர் இப்படி தான், எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்காம, எதுக்கு நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தணுமோ செலுத்தாமல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு கற்பனையில் இருந்துக்கிட்டு அந்த கற்பனைக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நம்மளுடைய உழைப்பை போட்டு நேரத்தை போட்டு அப்புறம் பலன் இல்லையே பலன் இல்லையேன்னா எப்படி இருக்கும். அதனால் எல்லாரும் புத்திசாலித்தனமாக பொழைச்சிட்டு அந்த பொழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கிறதுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்றைக்கி இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.